அன்பு நேயர்களே, வணக்கம். இன்றைக்கு குரல் கற்போம் நிகழ்ச்சியின் மூலமாக இணைவதில் பெருமிதம் அடைகிறோம். இன்றைக்கு இரண்டாவது அதிகாரமாக வான் சிறப்பு என்கின்ற அதிகாரத்தில் நாம் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணர பாற்று. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரர் பாற்று. மழையானது நின்று பெய்வதால்தான் உலக உயிர்களுக்கு அமிழ்தமாக போற்றப்படுகிறது. இப்போது மழை நீர் எப்படி உருவானது? சூரிய கோளிலிருந்து நம்முடைய பூமியானது நெருப்பு கோளாக சிதறி பல லட்சம் ஆண்டுகளாக அது குளிர்ந்து 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 நம்முடைய இந்த பூமியானது பல்வேறு வேதியியல் மாற்றங்களால் மழை உருவானது. மழை நீர் மூலமாக உயிரினங்கள் தோன்றின. அந்த உயிரினங்களுக்கு அடிப்படையாக திகழ்ந்தது இந்த மழை நீர்தான். இன்றைக்கு தாவரங்களாகட்டும் பல்வேறு மனித உயிர்களிலிருந்து பல்வேறு உயிர்களுக்கு மழை நீரே ஆதாரமாக இருக்கிறது. எனவே மழை நீர்தான் அந்த உலகத்தினுடைய அத்தனை உயிர்களுக்கும் அமிழ்தமாக போற்றப்படுகிறது. இன்றைக்கும் அந்த அமிழ்தம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சொல்லை அமிழ்தம் என்று வள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு கூட நம்ம சிற்றூர் புறங்களில் சொல்லுவாங்க, என்னங்க உங்கள் பக்கம் ஏதோ இடி மின்னலாக இருந்ததே, எப்படி மழை பெஞ்சுது, மழை இப்போ நல்லா பெஞ்சுதா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த சிற்றூர்லேருந்து கிராமத்திலேருந்து வந்தவர் சொல்லுவார், ஏன் கேட்குறீங்க, மழை நின்று பெஞ்சுதுப்பா, நல்லா பெஞ்சுதுப்பா, மழை செம மழைப்பா அப்படின்னு சொல்லுவான். அப்போது மழையானது நின்று பெய்வதால் தான் நீர்நிலை ஆதாரம் நமக்கு கிடைக்கும். நிலத்தடி நீர் பெருகும், உழவு தொழில் சிறக்கும், ஏரி குளம் குட்டை மதகு கண்மாயெல்லாம் நீர் நிறைந்து காணப்படும். அப்போ நீர் இருந்தால்தான் மனிதனிலிருந்து உலக உயிர்கள் அனைத்துக்குமே ஆதாரம் மழையே. அப்போ மழை நீர்தான் உலக உயிர்களுக்கு அமிழ்தமாக போற்றப்படுகிறது. மழை இல்லையேல் உலக வாழ்க்கை இல்லை. எனவேதான் மழை அமிழ்தமாக இருக்கிறது என்று வள்ளுவர் சொன்னார். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரர் பாற்று. மிக சிறந்த குரலாக இந்த குரலை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக இரண்டாவது குரலாக 12வது குரலாக, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பு ஆயதும் மழை. பாருங்கள், பொதுவாகவே இந்த குரலை வந்து நம்ம மாணவர்கள்ட்ட நிறைய பேர் இதை கேட்கும்போது இது ஒரு விளையாட்டாக கேட்பாங்க, நீ இந்த குரல் சொல்லு பார்ப்போம் அப்படின்வாங்க. பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, நிறைய பிள்ளைங்க துப்பார்க்கு 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 துப்பாக்கி துப்பாக்கின்வாங்க. அது சரியாக முடிக்க முடியாது. அது மிக எளிமையானது தான். பாருங்கள், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, மூணு சீர் ஆச்சுங்களா, 7 சீர் திருக்குறளில். மேலே 4 சீர், 2வது அடியில் 3 சீர், முதல் அடியில் 4 சீர். அப்போது துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பு ஆயதும் மழை. துப்பாக்கி தூவும் மழைன்னு நம்ம சொல்லக்கூடாது, ஆயதும் மழை. இதனுடைய விளக்கம், உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருளை விளைவித்து தருவதோடு பருகுவார்க்கு தானும் ஒரு உணவாக இருப்பது மழையாகும். உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருளை விளைவித்து தருது. இப்போ துப்புன்னா உணவு, துப்பார்க்கு அப்படின்னா உணவை உண்பவர்க்கு, துப்பாயன்னா உணவை உண்டாக்கி, உணவை உண்டாக்கி துப்பாய துப்பாக்கி அப்படின்னா அந்த உணவை தயாரித்து உண்டாக்கி, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பு ஆயதும் மழை. இப்போ துப்புன்னா உணவு, துப்பார்க்குன்னா உணவு உண்பவர்க்கு, துப்பாயன்னா தக்க உணவை, துப்பாயன்னா தக்க உணவை, துப்பாக்கின்னா உணவை விளைவித்து உணவை உண்டாக்கி, துப்பு ஆயதும் மழை. அந்த உணவே அந்த மழை நீரே
நாம் பருகும் நீராகவும் ஆயதூ மழை அதுவே நமக்கு நீராகவும் நமக்கு உணவாகவும் பயன்படுகிறது. எப்படி? இப்போ மழை பெய்யுது, எப்படி நீர் நமக்கு பயன்படுது? நல்லா கவனிக்கிற நீங்கள். இப்போ மழை பெய்யுது, நல்லா விளைச்சல் விளையுது, பயிர் வருது, நெல் அரிசி ஆக்குறாங்க. அரிசியை வந்து அம்மா வந்து குண்டாலில் போட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அரிசி கழுவுறதுக்கு எது போகணும், தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அதை வேக வைக்கிறதுக்கு தண்ணி நீராதாரம் முக்கியம். சரி, அரிசி வந்து நல்லா வெந்து சோறாயிடுச்சு, சோறு தயாராக இருக்குது. அதுக்கடுத்ததை குழம்பு வைக்கணும். அப்போது காய்கறி எதுங்க, அங்கே நீர் ஆதாரம் இருந்து அங்கே காய்கறி தோட்டத்துலேருந்து பயிர் விளைஞ்சி இங்கே காய்கறியாக வந்து அதை நறுக்கி நாம் இங்கே குழம்பு வைக்கிறதுக்கு தண்ணி தேவை. அப்போது உணவுப் பொருளை, சோறு குழம்பு இதையெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு தண்ணீர் தேவை. சரி, நம்ம உணவு சாப்பிட்றோம், அப்போ அந்த தண்ணீரே நம்ம குவளையிலிருந்து நம்ம குடிக்கிறோம் இல்லையா. அப்போது உணவுப் பொருளை உற்பத்தி செய்வது மழை, அந்த மழை நீரே அந்த நீரானதே நம்ம குடிப்பதற்கும் பருகுவதற்கும் பயன்படுகிறது, அதுவே உணவாகவும் இருக்கிறது. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி. துப்பாக்கினா சாதாரணமாக இந்த துப்பாக்கி இல்லை, துப்பாக்கி படம் வருதில்லை, சொல்லாம ஒன்றா சொல்லலாம் இது துப்பாக்கி வருகின்ற குரல் அப்படின்னு சொல்லலாம். துப்பாக்கினா உணவை உண்டாக்கி, உணவை உண்டாக்குவது மழை, மழை நீர். எனவே அந்த துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பு ஆயதூவும் மழை, ஆயதூவும் தான் படிக்கணும், தூவு மழைன்னு படிக்கணும். அந்த மழை நீரே நமக்கு பருகும், அது பயன்பாடாக இருக்கிறது என்று தான் அதனுடைய நெடிய விளக்கம். எனவே இது ரெண்டு குரல், இந்த துப்பார்க்கு துப்பாய இந்த குரலும் வான்ற உலகம் இந்த குரலும் நீங்கள் நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். குரல் கோப்போ நிகழ்ச்சியில் நாங்கள் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.